ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மார்னிங் டு நைட் வர என்னோட ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து காலையிலேயே என்னோடய குட்டி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா என்னோடய வேலை. பெரியவளுக்கு வந்து மதியம்தான் ஸ்கூலு, அதனால குட்டி பாப்பாவை மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். பாப்பா ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால், அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். கடலை மிட்டாய் வாங்கினேன், அப்புறம் ஏபிசிடி பிஸ்கட்டு, அப்புறம் அப்பளம், இது மூணு வாங்கினோம். அவள் வந்து ஏபிசிடி பிஸ்கட் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறேன்னு, அதை தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொண்டு போக போகிறாள். இப்போ பாப்பாவும் நானும் கிளம்பியாச்சு, இனி வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏபிசி ஜூஸ் தான். எனக்கு வந்து ஆப்பிள் சேர்க்குறது பிடிக்காது, அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் தான் சேர்ப்பேன். நெல்லிக்காய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்காண்டி தான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிப்பேன். இதில் வந்து என்னெல்லாம் சேர்க்குறேன்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், அப்புறம் கொஞ்சம் புதினா. ஆப்பிள் சேர்க்கும் போது அவ்வளோவா நல்லா இருந்தாப்போ இருக்காது, நெல்லிக்காய் சேர்க்கும் போது நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்ப்பேன். நாட்டு சக்கரை தேன் எதுனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே நாட்டு சக்கரை தான் சேர்ப்பேன், நாட்டு சக்கரை கலந்து குடிப்பேன். அப்புறம் வந்து சாப்பாடு இப்போ தான் வைக்க போகிறேன். காலையில் வந்து குட்டி பாப்பா வந்து மதினி வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேயே லஞ்சும் வாங்கிட்டு போயிட்டா. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சூரை மீன் இருக்குது, அப்புறம் கிளிஞ்சா மீன் இருக்குது, அப்புறம் சிங்கிரால் இருக்குது, இது மூணும் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்புறம் சிங்கிராலை வந்து 65 பண்ணணும். இது வந்து கிளிஞ்சா மீன், இது வந்து நல்ல ரேட்டு போகும், கிலோவே 400 ரூபாய் இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே கிளிஞ்சனை வந்து குழம்பு வைக்க மாட்டோம், புட்டு தான் வைப்போம். இன்றைக்கி வந்து நான் வந்து சூரம் மீனை வந்து குழம்பு வச்சுட்டு சிங்கிராலை மட்டும் 65 பண்ண போகிறேன். கிளிஞ்சனை வந்து அப்படியே வைக்க போகிறேன். இப்போ வந்து சிங்கிராலை வந்து அவிக்க போகிறோம். சிங்கிராலை அவிச்சிட்டு தான் இதில் உள்ள சதையை எடுக்க முடியும். சாதாரண இறால் மாதிரி உரித்து எடுக்க முடியாது, அதனால கொஞ்சம் அவிச்சிட்டு இதில் உள்ள சதையை எடுக்கணும். சிங்கிரால் வந்து ரொம்ப ரேட்டு, இந்த சிங்கிரால் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். என்னோடய குட்டி பாப்பா கேட்டனால என்னோடய வீட்டுக்காரர் வந்து கொண்டுட்டு வந்தார். எங்களுக்கு வந்து அடிக்கடி கிடைக்கும், கடலுக்கு போகிறனால ரெகுலராக வராது, அப்பப்போ கிடைக்கும்போது வந்து கொண்டு வந்துடுவார், விற்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து இதில் உள்ள கொம்பு வந்து உடைக்காமையே கொண்டுட்டு வந்துட்டார். இந்த கொம்பு வந்து உடைக்கவே முடியல, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இதில் ஃபுல்லாகவுமே முள்ளாக இருந்துச்சு, தொடவே முடியல, அந்தளவுக்கு குத்துது, உடைக்கவும் முடியலை. கடைசியில் அப்புறம் தனியாக தான் உடைச்சா. அழகாக உடைக்கி வைக்கிறாரு. யார் உடைச்சா? நம்ம தானே உடைச்ச. நீ என்ன அடைச்சியா? சரி, இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். எனக்கு வீடியோவில் பார்த்தேன்னா ஒரு சிங்கிரால் ரேட்டு குட்டியோண்டு தான் இருக்குது, இவ்வளோண்டு தான் இருக்குது, 1000 ரூபாவும். அதில் சதையும் இருக்கு அதுலண்ணே. இது வந்து எவ்வளோக்கு போகும்? 2000 ரூபாய்க்கு போகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிடணும். அடுத்து இப்போ வந்து மீனை வெட்ட போகிறோம். சூரை மீன் வெட்ட போகிறோம். வரும் அத்தைக்கு மீன் வேணுமான்னு கொடுப்போமா? ரெண்டு சூரையை நமக்கு வெட்டிட்டு
இப்ப கொஞ்சம் ஆறின பிறகு சிங்கிரால வந்து உரிக்கணும். தேங்காய் தண்ணி வேணா எடுத்து இப்ப ஒல கொதிச்சிருச்சு, அரிசி போடணும். வந்து மீனை வெட்ட போறேன். ஒடியா வா தன்யா. சூர மீன் வந்து ரொம்பவே ஈஸியா வெட்டிடலாம். இது வந்து சின்ன மீன் தான், பெரிய மீனா இருந்தாலும் ஈஸியா வெட்டிடலாம். இதுல வந்து நடுவுல மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கும், அதனால ரொம்ப ஈஸியா வெட்டிடலாம். எனக்கு வந்து மீன் வெட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் எவ்வளவு பெரிய மீன்னாலும் வெட்டிடுவேன். இப்ப வந்து சூர மீன் எல்லாத்தையுமே வெட்டிட்டு வந்துட்டேன். அடுத்து இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். அப்பதான் வெடிக் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அடுத்து இப்ப வந்து சிங்கிராலையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. சிங்கிரால் வேகிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். இதுல வந்து நம்ம சதை எடுக்கிறதுக்கு தான் வேக வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம், அதனால கொஞ்சமா வேக வச்சாலே போதும். அப்புறம் இதோட வயிற்று பகுதியில் வந்து கத்திரிக்கோலை வச்சு வெட்டி ஈஸியாக சதையை எடுத்துடலாம். இதில் சிங்கிராலோட தலையிலையும் கொஞ்சம் சதை இருக்கும், அதனால இப்போ வந்து ஒரு உரல் வச்சு நான் உடச்சி இதில் உள்ள சதையை எடுக்க போகிறேன். சிங்கிராலோட தலை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால இந்த மாதிரி உடச்சிட்டு தான் அதில் உள்ள சதையை எடுக்க முடியும். அடுத்து இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றி குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ சிங்கிராலில் உள்ள சதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இவ்வளோதான் சதை, பார்க்க பெருசாக தான் இருக்கும், ஆனால் உள்ள வந்து சதை கம்மியாக தான் இருக்கும். சிங்கிரால் வந்து அடிக்கடி கிடைக்காது, அதனால இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். அடுத்து வந்து தக்காளியையும் பிணைஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து அடுப்பில் கூட்டி வச்சுட்டேன். அடுத்து வந்து இதில் குழம்புக்குள்ள வந்து கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்க்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெள்ளைப்பூடை வந்து தட்டி சேர்க்க போகிறேன். சிங்கிரால் சதையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்ப குழம்பு கொதிச்சிருச்சு. இனி வந்து குழம்புக்கு மீன் போட்டுட்டு பாதி மீனை வந்து பொரிக்கிறதுக்கு எடுக்கணும். உழப்பரிச்சி மீன்மா வந்து மீன் வரைய வச்சிருவோமா? இப்ப மீனுக்கும் ஒரு ஆளுக்கும் மசாலா போட்டு வச்சாச்சு. இனி வந்து பொரிக்கணும். மதியத்துக்கு வந்து நானும் தனியாவும் மட்டும் சாப்பிடுவோம். எனக்கும் தனியாவுக்கு மட்டும் மீனும் இறாலும் பொரிச்சிருக்கேன். மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நைட்டுக்கு வந்து குட்டி பாப்பாக்காண்டி பொரிச்சு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து மீன் பொரிச்சாச்சு. அப்புறம் 65 ரெடி ஆயிடுச்சு. இனி தாளிச்சு ஊற்றிட்டு சாப்பிடணும். தண்ணியை கட்டி போட்டுருவோம். அவ்வளவுதான், இப்ப வந்து தாளிச்சு ஊத்தியாச்சு. சோறை வடிச்சிட்டாரு. இது வந்து எங்கள் மதினி மக ஹர்னிக்கும் தன்யாக்கும் வந்து ஆஃப் டே. மதியம் தான் ஸ்கூலு. காலையில் வந்து 10th 12th டெஸ்ட் நடக்கல, அதனால மதியம் தான் ஸ்கூலு. அதனால இப்போ வந்து மதியம்தான் தலை சீவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவா. அடுத்து இப்போ வந்து மணி 1 ஆயிடுச்சு. இனி வந்து நான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். தன்யா வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. மிச்சம் இருக்கிறதுலாம் எனக்கு தான். இனி வந்து நான் தான் சாப்பிடணும். சூர மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர மீன் வந்து மீன் மாதிரி இருக்காது, சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்குமா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர மீனில் வந்து குழம்பு மீனும் நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து பொரிச்ச மீன் இருக்கிறதுனால நான் பொரிச்ச மீன் வச்சு தான் சாப்பிடுவேன். பொரிச்ச மீன் இல்லாட்டா தான் குழம்பு மீன் சாப்பிடுவேன். இப்போ வந்து மணி 4 ஆயிடுச்சு. என்னோடய குட்டி பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் குட்டி பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நானும் குட்டி பாப்பாவும் வந்து அப்பளம் சாப்பிட்டோம். இந்த அப்பளம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வாங்கி சாப்பிடுவோம். இந்த அப்பளத்தை வந்து கடித்து சவைச்சு சாப்பிடக்கூடாது. வாய் ஃபுல்லாக ஒட்டிடும். இதை வந்து நாக்கில் வச்சோமாக்கும் அப்படியே கரைஞ்சிரும். நாக்கில் வச்சு தான் சாப்பிடணும். லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும். கிறிஸ்டின் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அப்பம் வாங்குவாங்களா அவங்க சர்ச்சில். நாங்கள் வந்து இந்த அப்பளத்தை வந்து அப்பமாக நினச்சி சாப்பிடுவோம், விளாடுவோம். நாக்கில் வைக்கணும், சவைச்சு தேவையில்லை. நாக்கில் வச்சோமாக்கும் அதுவாக கரைஞ்சிரும். அப்புறம் நானும் பாப்பாவும் பால்கோவா சாப்பிட்டோம். அடுத்து இப்போ வந்து நான் எங்கள் அக்கா எல்லாருமே சடங்கு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டு சடங்கு ஃபங்க்ஷன் தான். சும்மா வீட்டில் வந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சடங்கு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் வந்திருந்தோம்.
இதில் வந்து தாய்மாமனுக்கு வந்து ஆலாத்தி எடுத்துட்டு அப்புறம் மாலை போட்டு வரவேற்கிறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். நானும் எங்கள் அக்காவும் சாப்பிட்டோம். பிரியாணி, சுக்கா, அப்புறம் கேசரி, வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் இறாலு மீன் எடுத்து வச்சுருந்தேன்ல, என்னோடய குட்டி பாப்பாவுக்கும் தனியாக்கும் வந்து பொறிச்சு கொடுத்தேன். என்னோடய வீட்டுக்காரர் வந்து தங்களுக்கு போயிட்டாரு. நான் வந்து சடங்கு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுட்டேன். அவ்வளவுதான், இதோட என்னோட ரொட்டீன் லாக் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.